ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜெய் ஸ்ரீகாந்த் கிச்சன் அண்ட் லாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு பார்க்க போகிற ரெசிபி மஞ்சூரியன். ஸோ வெஜிடேபிள் மஞ்சூரியன் நான் வந்து இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். ஸோ வெஜ் மஞ்சூரியன் எப்படி வந்துட்டு சிமி கிரேவியாக நான் பண்ணியிருக்கேன்னு அப்படியே ட்ரையாகவும் சாப்பிட்லாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி இது. ஃப்ரைட் ரைஸ்க்கும் சரி இல்லை ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ அதுக்கான வீடியோ வாங்க உள்ளே போகலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு பவுல் எடுத்திருக்கேன். பவுலில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்புக்கு வந்துட்டு கோஸ் எடுத்திருக்கேன், அதாவது கேபேஜ். அது வந்து சின்ன சின்னதாக வந்து நறுக்கி எடுத்திருக்கேன், எல்லாம் துருவிக்கலாம் நீங்கள். இதையும் பாருங்கள், கால் கப்புக்கு கேரட், அதுவும் வந்துட்டு சின்ன சின்னதாக வந்து நான் கட் பண்ணியிருக்கேன், எல்லாம் நீங்கள் துருவிக்கலாம். எல்லாமே வந்து நீங்கள் துருவிக்கலாம் இல்லை கட் பண்ணிக்கலாம். பீன்ஸ் வந்துட்டு அரை கப்புக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் க்ரீன்ஸ் வந்து ஒரு கப்புக்கு ஃபுல்லாக எடுத்திருக்கேன். ஆனால் நம்ம வந்து அரை கப்பு தான் இதெல்லாம் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன், அதுக்கப்புறம் ரெட் சில்லி சாஸ் அது வந்துட்டு ஒரு ஸ்பூன் நம்ம சேர்க்க போகிறோம். இதில் சேர்த்துட்டு சோயா சாஸ் ஒரு ஸ்பூன், அவ்வளோதான் சேர்த்துட்டு. இப்போ தேவையான உப்பு, உப்பு மட்டும் நீங்கள் பார்த்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ்லேருந்து ஆல்ரெடி உப்பு இருக்கும் அதனால். அதுக்கப்புறம் பிளாக் பெப்பர் இல்லைனா ஒயிட் பெப்பர், உங்கள் ஆப்ஷனலில் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மைதா, நான் வந்து கோட்டிங்க்காக ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நான் வந்து மைதா எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாமே வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம், உருண்டை பிடிக்கணும். இப்போ நான் வந்து எதுவுமே தண்ணி சேர்க்கலை, ஏன்னா ஆல்ரெடி வெஜிடேபிள்ஸில் காய்கறியில் தண்ணி வந்து இருக்கும், அதனால் அந்த தண்ணியே எனக்கு வந்து போதுமானது. உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக தெளிச்சு தெளிச்சு அந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை, எனக்கு இப்படியே வந்துட்டு இந்த மாதிரி பிடிக்குதான்னு பாருங்கள். நீங்கள் பாருங்கள், உருண்டை பிடிச்சா ரவுண்டாக வரணும், பால்ஸ் மாதிரி இந்த மாதிரி வருதுன்னு பாருங்கள், இல்லைனா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து இதில் இருக்க தண்ணி எனக்கு போதுமானது. அதுக்கப்புறம் எல்லாமே இந்த மாதிரி உருண்டையாக ஒரே சைஸில் நீங்கள் உருண்டை பிடித்து பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஏன்னா இதை டீப் ஃப்ரை பண்ண போகிறோம், அதுக்காக தான். இது வந்து அப்படியே ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் சூப்பராக சாப்பிட்லாம் இது, ஏன்னா ஃபுல்லாகவே வெஜிடேபிள்ஸ்ன்றதுனால. பாருங்கள், ஒரே சைஸில் நான் வந்து வெஜிடேபிள்ஸ் பால்ஸ் பண்ணிடுறேன், நான் உருண்டை பிடிச்சிடுறேன். இதே மாதிரி எல்லாமே பிடிச்சிட்டேன் பாருங்கள், அவ்வளோதான். இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ண போயிடலாம். இப்போ டீப் ஃப்ரைக்கு எண்ணெய் வந்து எடுத்து வச்சுருக்கேன், கடாயில் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சூடாக இருக்கும்போது நம்ம ஒன்று ஒன்றா இதில் வெஜிடேபிள்ஸ் பால்ஸ் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது ஃப்ரை பண்ணி வரும்போது சூப்பராக இருக்குங்க, இதோட டேஸ்ட் எல்லாமே. இது அப்படி வெறும் வந்துட்டு அந்த மஞ்சூரியனாக இல்லாமல் இப்படியே வந்து ஸ்நாக்ஸாக நீங்கள் கடித்து சாப்பிட்லாம், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இது. நீங்கள் இதே மாதிரி ஸ்நாக்ஸை கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் ட்ரையாக. ஸோ நல்லா சூடாக இருக்கும்போது இப்போ நம்ம வந்து திருப்பி பார்த்துடலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக மெல்லமாக நீங்கள் ஸ்லோவாக எடுத்து திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா வந்து கோல்டன் கலரில் வரணும், ப்ரௌன் கலரில் இல்லைங்க, கோல்டன் கலரில் வரணும். ஓகேங்களா, கோல்டன் கலரில் நல்லா கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கும். அந்தளவுக்கு வர மாதிரி கொஞ்சம் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன் பாருங்கள், நல்லா கோல்டன் கலரில் வந்துடுச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் எடுத்துடுங்க. சொன்ன தந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன் நான். இப்போ எண்ணெயெல்லாம் வடிகட்டிடலாம். இப்போ இன்னொரு பேட்சும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு பேட்சும் நான் பண்ணியிருக்கேன். இதை எடுத்து கோல்டன் கலரில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு எல்லாமே ஒரு தனி பிளேட்டில் எடுத்து வச்சிடுறேன். இப்போது மஞ்சூரியனுக்கு நான் வந்து ஒரு பெரிய கடாய் எடுத்திருக்கேன். இது ஃப்ரைட் ரைஸ் நான் பண்ணுறது இது. ஸோ இந்த பேனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் இருக்கிற எண்ணெய் வந்து இதில் சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயத்தை நான் தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டு, இதுவும் வந்து ஒரு 10 பால் பூண்டு வந்து எடுத்து அதுவும் சின்ன சின்னதாக நறுக்கி நான் சேர்த்துருக்கேன். இந்த ரெண்டும் வந்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம வந்து கொஞ்சோண்டு மீடியம் ஃப்ளோரில் வச்சுருக்கேன், ஹை ஃப்ளேமில் வைக்கலை. அதுக்காக பச்சை மிளகாய், ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதுவும் நறுக்கி நான் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் வந்துட்டு வேகணும்னு கிடையாது, கலர் ஆகணும்னு கிடையாது, ஏன்னா ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும்.
இதில் இப்போ சாசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் 1 ஸ்பூன், வினிகர் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி, நான் வந்து ஒரே ஒரு கிளாஸ் தான் தண்ணி சேர்த்துருக்கேன் இதில். இது ஒரு கொதி வரட்டும். இப்போ இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு கொஞ்சம் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெப்பர், நீங்கள் ஒயிட்டாக சரி பிளாக்காக சரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் க்ரீன் ஆனியன்ஸ் வந்து இதில் சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லி, ஏன்னா நம்ம ஊர் டச்சு கொஞ்சம் இருக்கணுன்றதுக்காக நான் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். இல்லைனா உங்கள் ஆப்ஷனல், நீங்கள் கொத்தமல்லி என்னென்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போது நான் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் எடுத்து இதில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு உருண்டை இல்லாமல் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த விதமான லம்ப்ஸ் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். எந்த வித தண்ணி இல்லை. இந்த தண்ணியிலேருந்து சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா திக்னஸ் கிடைக்கும் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறதுனால. இதுலேருந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளோவில் வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி வெஜ் பால்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, வெஜிடேபிள்ஸு, அந்த பால்ஸ் எல்லாமே இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே கோட் ஆகிற மாதிரி, அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக வந்து ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, பட் டேஸ்ட் வைஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஃப்ரைட் ரைஸ்க்கு நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இது. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஷ் இது, இல்லைன்னா அப்படியேவும் நீங்கள் ஸ்நாக்ஸாக எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம ஜெய்ஸ்ரீகாந்த் கிச்சன் அண்ட் லாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நீங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.